அனைவருக்கும் குட் ஈவினிங். தற்போது நாங்கள் மதுவ தொழிற்பாடை பற்றி பார்ப்போம். அதற்கு தேவைப்படும் பொருட்கள் சுகர், பிளாஸ்டிக் பாட்டில், பெலூன், வாட்டர், இளஞ்சூடான நீர், ஈஸ்ட். மதுவ தற்போது செய்முறை. பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு நாம் இப்போது இளஞ்சூடான நீரை ஊற்றுவோம். அதன் பின்னர் சீனியை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். தற்பொழுது நாங்கள் அதை நல்லா குலுக்கி விடுவோம். அதன் பின்ன ஈஸ்ட் மதுவத்தை நாங்கள் சேர்ப்போம். மதுவத்தை சேர்த்த பின்னர் அதையும் நன்றாக குலுக்கி விட வேண்டும். குளித்து விட்டதன் பின்னர் பெலூனை எடுத்துவிட்டு போத்தலின் வாய்முனையில் கட்டிவிட வேண்டும். அதன் பின்னர் சிறிது நேரத்தின் பின்னர் பார்த்தான். இப்பொழுது மதுவத்தின் தொழிற்பாடை பற்றி பார்க்கலாம். 5 நிமிடங்களுக்கு பின்பு சீனி, மதுவம் என்பவற்றை கரைத்து பெறப்பட்ட நீர்க்கரைசலில் நுரை தோன்றியிருப்பதுடன் முகவே சிறிதளவு வெப்பமடைந்திருப்பதனையும் அவதானிக்கலாம். இதில் காட்டியுள்ளவாறு பலூன் விரிதடைந்துள்ளமையையும் அவதானிக்கலாம். அத்துடன் மதுசாரத்தின் மனத்தை உணரக்கூடியதாக இருக்கும். மதுவத்தின் தொழிற்பாட்டினால் எதை ஆல்கஹால் தோன்றுவதே இதற்கான காரணமாகும். இதிலிருந்து சீனி கரைசலினுள் மதுவத்தின் தொழிற்பாடு காரணமாக வாயு ஒன்று உற்பத்தியாகியுள்ளதென தீர்மானிக்கலாம். இது கார்பனீரொட்சைட்டு வாயு ஆகும்.